தனிப்பெரும் கருணை பெருஞ்சோதி அன்பே சிவம் ஞான அமுதம் நிகழ்வுக்கு இன்று வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அன்பே சிவம். இன்று எனக்கு நமது கோட்டத்தின் சார்பாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு குருவின் பெருமை. இந்த குருவின் பெருமையை நான் பேசுவதற்கு நான் பெருமையுடையவனாக இருக்க வேண்டும், அதற்கு தவம் செய்திருக்க வேண்டும் என்றே நான் நினைக்கின்றேன். நமக்கு தெரியும், இந்த பிரபஞ்சம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றாலானது. இந்த ஆகாயத்தில்தான் 9 நவகிரகங்கள் இருக்கின்றன. அந்த 9 நவகிரகங்களில் 7 நவகிரகங்களின் பெயர்களை நமது வாரத்தின் நாட்களாக நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். ஞாயிறு என்பது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு என்பது வியாழன், வெள்ளி என்பது சுக்கிரன், சனி என்பது சனி பகவான், இது தவிர ராகு கேது என்ற 2 கிரகங்கள். இந்த 9 நவகிரகங்களும் ஒரு மனிதன் பிறக்கும் போது எங்கு எங்கு இருக்கின்றனவோ அதை வைத்துத்தான் அவன் வாழ்வு அமைகின்றது என்பது நமக்கு தெரியும். நமது விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறி இருக்கின்றது. உலகமே நம் கையில் இந்த செல்போனில் நமக்கு கையில் வந்துவிட்டது. ஆனால் 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்கள் சித்தர் தாத்தாக்கள் எல்லாம் உலகில் என்ன நடக்கும் என்பதை அப்போதே கணித்து பஞ்சாங்கமாக வெளியிட்டு எந்த நாளில் என்ன நேரத்தில் உலகில் என்ன நடக்கும் என்று எழுதியிருக்கிறார்கள். இதிலிருந்தே நமது தமிழ்நாட்டின் தொன்மையும் நமது முன்னோர்களின் கணித விஞ்ஞான அறிவும் நமக்கு புலப்படும். அந்த வகையில் அந்த நவகிரகத்தின் தலைவர்தான் குரு. அந்த குரு மற்ற கிரகங்கள் தீமைகள் செய்தாலும் குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது போல குரு அந்த கிரகங்களை பார்த்தால் நமக்கு தீமை குறையும் என்பது ஐதீகம். அந்த குரு எந்த இடத்தில் எப்படி நமது ஜாதகத்தில் அமைகின்றாரோ அதை வைத்துத்தான் நமது வாழ்வும் அமையும். அதனால்தான் அந்த குரு ஸ்லோகம், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குருசாசாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லுகின்றது. அதுபோலத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் ஒரு குரு கிடைக்க வேண்டும். பள்ளியில் சேரும்போது ஆசிரியர் குருவாக, அதன் பிறகு வாழ்வில் நமது வாழ்க்கை நெறிப்படுத்த ஒரு குரு அவசியம். இந்த உலகில் தற்போது அந்த குருகுலம் என்ற பழைய வாழ்வு முறை இல்லாமல் போனதால் தான் நமது சமுதாய சீர்கேடுகள் நிறைய நிகழ்வதை நாம் பார்க்கின்றோம். முன்னர் அதுபோல இல்லை, ஒழுகோல் இல்லை, ஒழுக்கங்கள் இருந்தது, சமுதாய ஒழுக்கம் இருந்தது. அந்த ஒழுக்கம் வீட்டிலிருந்து, தனி மனிதனிலிருந்து, வீடு, சமுதாயம் என்று ஒழுக்கம் நாடு முழுவதும் பரவி இருந்தது. அந்த ஒழுக்கங்கள் நமது மேலை நாட்டவரின் ஆதிக்கத்தால் குறைய குறைய தற்போது அந்த ஒழுக்கம் சீர்கெட்டு சமுதாய சீர்கேடுகள் நிறைய நிகழ்வதை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கணவன் மனைவி இடையே கருத்துப்பாடு, மனைவி இருக்கும்போதே கணவன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு, மனைவி இருக்கும்போது அதே போல கணவன் இருக்கும்போது மனைவி இன்னொருத்தனோடு தொடர்பு என்றெல்லாம் நிறைய நிகழ்வுகளும் கொலைகளும் தற்போது நடப்பதற்கு காரணம் இந்த சமுதாய சீரழிவு. இதற்கு காரணம் நமது குருகுலம் போன்ற ஒரு குருகுலம் இல்லாததும், நம்மை வழிநடத்த குரு இல்லாததும் தான். ஆனால் நமக்கு நாம் செய்த புண்ணியம், நமக்கு நல்ல குரு ஒருத்தர் கிடைத்திருக்கின்றார். குரு 2 வகைப்படுவார்கள். அது காரண குரு, காரிய குரு என்பதாகும். இந்த காரிய குரு என்பது இந்த சிலம்பு அல்லது யோகா இது போன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு செயலுக்காக ஒரு குருவை நாம் பின்பற்றுவோம். அந்த செயலை அவர் கற்பித்து கொடுத்ததோடு அந்த காரியம் முடிந்துவிடும். எனவே அந்த காரியம் காரிய குரு, அதோடு குரு சிஷ்யன் உறவு முடிந்து போகும். ஆனால் காரண குரு
நமது வாழ்வோடு வாழ்வு ஒன்றிய குருவாக இருப்பார்கள். நமது வாழ்விற்கு வழிகாட்டியாக, நமது வாழ்வை செம்மைப்படுத்துவோராக இருப்பார்கள். சித்த இது திருமூலர் தாத்தா குருவை நாம் எப்படி போற்ற வேண்டும் என்பது பற்றி கூறும்போது, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்று கூறுகின்றார். அதாவது குரு எப்போதுமே நமது குருவை நாம் அவரது திருமேனியை நம் கண்முன்னே காண வேண்டும். அது இரவானாலும் பகலானாலும் 24 மணி நேரமும் அதே சிந்தனையில் குருவின் திருமேனியை காண வேண்டும். பிறகு குருவின் திருநாமத்தை நாம் செப்ப வேண்டும். நமது நம்மை அறியாமல் குருவின் நாமத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும், செப்ப வேண்டும். அதன் பிறகு குரு நமக்கு சொன்ன வார்த்தைகளை, வழி நடத்திய வழிகாட்டுதல்களை நாம் அவ்வப்போது நினைவு கூர்ந்து கேட்க வேண்டும். அது தவிர எப்போதும் திரு உரு சிந்தித்தல் தானே, திரு உரு அதான் என்றால் குரு திருமேனி காண்டல், திருவார்த்தை கேட்டல், திரு அவையெல்லாம் போக எப்போதுமே குருவின் சிந்தனையாக இருப்பதுதான் இருக்க வேண்டும் என்றுதான் திருமூலர் தாத்தா சொல்லுகின்றார். இந்த காரண குரு என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். காரண குரு நமக்கு நம்ம தாய் குரு, நம்ம திரு ஞானானந்தா சுவாமிகள் அவர்கள் நமக்கு காரண குருவாக, ஒரு அருமையான குருவாக, சர்க்குருவாக, பரம சர்க்குருவாக நமக்கு திகழ்வதை நாம் அன்றாடம் அறிவோம். குரு நமக்கு தாயாக, அதாவது குழந்தை மீது காட்டும் அன்பு காட்டும் தாயாக, நமக்கு அறிவுரைகள் கூறும் தந்தையாக, ஒப்பற்ற ஞானியாக, நமக்கு வழி நடத்தும் ஞானியாக குருவாக, தெய்வீக காந்த சக்தியை நமக்கு அழைக்கும் ஒரு தெய்வமாக, நமக்கு நல்வழி காட்டும் நல்லது கெட்டது சொல்லும் ஊற்ற நண்பனாக, நமக்கு தேவைப்படும் போது நம்மை காக்கும் ஒரு காவலனாக நமது குருத்தாய் அவர்கள் நம்மோடு வாழ்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை. அன்பு, பண்பு, கனிவு, உண்மை, ஒழுக்கம், நேர்மை இவற்றையெல்லாம் நமக்கு நமது தாய்குரு அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். இது அன்றாட நிகழ்வுகளில் நாம் தினமும் நினைத்து நினைத்து நெகிழ்ந்து போகின்றோம். நமது தாய்குரு அவர்களின் தாயுள்ளத்தை நாம் நிறைய அறிந்திருக்கின்றோம். இருந்தாலும் ஒரு சில நிகழ்வுகளை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எப்படி நமது தாய்குரு அவர்கள் உண்மையிலேயே தாயாக இருக்கின்றார்கள் என்பதற்கு, நாம் சதுரகிரி மலை பயணம் சென்றபோது அனைத்து ஒரு 11 முதலில் சென்றபோது 11, இரண்டாவது சென்றபோது 12 என்ற மெய்யன்பர்களை தாய்குரு அழைத்து சொன்னார்கள். இந்த மெய்யன்பர்கள் ஒவ்வொருவரையும் தன் குழந்தை போல எங்கு நடக்க முடியாமல் துவள்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை தட்டி கொடுத்து வழி நடத்தி கூட்டி சென்றார்கள். அந்த சதுரகிரி மலையில் நமக்கு போனால் நேராக சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் சுவாமிகளை தரிசித்து கீழே இறங்கிடுவோம். ஆனால் சுவாமி அவர்கள் ஒவ்வொரு இடமாக குகைகளுக்கு சென்று அங்கே கோரக்கர் தாத்தா, அகத்தியர் தாத்தா போன்ற நமது சித்தர் தாத்தாக்கள் இருந்த குகைகளுக்கு சென்று அங்கே நம்மையும் தவம் செய்ய செய்து நமக்கு புண்ணியம் தேடி தருபவர் நமது தாய்குரு அவர்கள். அதுபோல நமது இமயமலைக்கு தற்போது சென்றபோது அவது குருவோடு கூட சென்ற மெய்யன்பர்களுக்கு தாய்குரு என்ன என்ன கண்டாரோ அனுபவித்தாரோ அந்த இன்பங்களை எல்லாம் நமது மெய்யன்பர்களும் காண வேண்டும் என்று ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்து அந்த வசிட்டர் தாத்தா தவம் செய்த குகை, அக்னி தாத்தா குகை செய்த குகை, அதுபோக தாய்குரு அவர்கள் தவம் செய்த இடம், இதையெல்லாம் சுட்டி காட்டி அந்த இயற்கை எழில் பொங்கும் அந்த இமயமலை சாரலையும்
மலைகளையும் அதை அனுபவிக்க நமது பையன்பர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்து ஒவ்வொன்றையும் இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அழகை காணுங்கள் என்று சொல்வது அந்த தாய்க்குருவின் அந்த அன்புத்தன்மையை காட்டியதாக நமது மெய்யன்பர்கள் நிகழ்ந்து கூறினார்கள். அது தவிர நமது தாய்க்குரு அவர்கள் எவ்வாறு ஆட்கொள்ளப்பட்டார் என்று தாய்க்குரு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர் 10 வயது ஆனபோது அவர் அரண்மனையில் படுத்திருந்தபோது, கிராமத்தில் படுத்திருந்தபோது சங்கரவேல் தாத்தா அவர்கள் அவரை அழைக்க உள்ளே இருந்து அந்த அறை கதவையும் மற்றபடி ஹால் கதவையும் திறந்து வெளியே வந்தால் சங்கரவேல் பரமஹம்ச தாத்தா அவர்கள் ஆடிக்கொண்டிருக்க இவரும் ஆடியிருக்கின்றார். நடுநிசையில் இவரை காணோமே என்று பெற்ற தாய் வந்து பார்க்க சங்கரவேல் தாத்தா ஆடியது பெற்ற தாய்க்கு தெரியாததால் ஏதோ பேய் பிடித்து ஆடுகிறான் போல என்று நமது தாய்க்குருவை தலையில் அடித்ததாகவும் தாய்க்குரு அவர்கள் கூறினார்கள். அதன் பிறகு தாய்க்குரு சங்கரவேல் தாத்தா அப்போவோ அவ்வப்போது ஆட்கொண்டாலும் நமது தாய்க்குரு அதற்கு ஈடு கொடுக்காமல் தமது வியாபாரத்திலும் குடும்ப வாழ்விலும் திளைத்து கொண்டிருக்க ஒருமுறை நாகர்கோவிலிருந்து தூத்துக்குடி செல்லும் வழியில் திருச்செந்தூர் அருகே நமது சங்கரவேல் தாத்தா அவர்கள் சாமியோடு பஸ்ஸில் பயணம் செய்து திரும்ப இறங்கி கொண்டதையும் அதுபோன்று 2-3 முறைகள் சாமி பயணம் செய்யும் போதெல்லாம் சங்கரவேல் பரமஹம்ச தாத்தா அவர்கள் சாமியோடு நமது குருத்தாயோடு பயணம் செய்து அந்த இன்ப நிகழ்வுகள் எல்லாம் குருத்தாய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் குருத்தாய் அவர்கள் இல்லற வாழ்விலிருந்து இந்த வியாபாரத்திலே திளைத்திருப்பதால் 20 வயது ஆனவுடன் திருச்செந்தூரில் நீ என்னோடு வருகின்றாயா அல்லது வரவை கட்டுமா என்ற ஒரு கட்டளையிட சுவாமி 2 வரங்களை கேட்டு பிறகு நமது வள்ளல் பெருமானாலும் ஆட்கொள்ளப்பட்டு இமயமலையில் எனக்கு ஒரு ஆலயமாய் என்ற கட்டளை ஏற்று சாமி அவர்கள் காசிக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த காசியிலே நடந்த நிகழ்வுகளை கூறும்போது குமரகுருபர் தாத்தா அவர்களின் அந்த சரித்திர கதையை அழகாக குருத்தா அவர்கள் கூறினார்கள். நமக்கெல்லாம் குமரகுருபர் மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் மற்றும் இதர பாடல்களை தெரியுமே தவிர அந்த சரித்திரங்கள் முழுமையாக தெரியாது. குமரகுருபர் வாய் பேசாமல் இருந்ததால் தாய் தந்தையர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விட்டுவிட அவர் வாய் திறந்து பேசி நமது முருகன் மீதும் அம்மன் மீதும் சீனாட்சிமன் மீதும் பல பதிகங்களை பாடியிருக்கின்றார். அவர் காசிக்கு சென்று ஒரு மடம் அமைக்க வேண்டும் என்று குமரகுருபர் தாத்தா சென்றிருக்கின்றார். அப்போது அங்கே நவாப் ஆட்சியில் இருந்தது. அந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்து கோயில்களை இடித்து பள்ளிவாசல்களை கட்டும் நிகழ்வு அப்போது நடந்து கொண்டிருந்த நேரம் நமது குமரகுருபர் தாத்தா அவர்கள் காசிக்கு சென்று அந்த நவாப்பின் அரண்மனைக்கு சென்று ஒரு மடம் கட்ட இடம் கேட்கலாம் என்று நினைத்து சென்றிருக்கின்றார். ஆனால் வாயிலில் யாரும் அவரை அனுமதிக்கவில்லை. உடனே திரும்பவும் குமரகுருபர் வீட்டுக்கு தான் தங்கியிருந்த ஒரு இடத்திற்கு வந்து சிறு குடிலில் தங்கி இருந்து மறுநாள் போக வேண்டும் என்று நினைக்க ஒரு 7 சிங்கங்கள் நடுவில் இவர் அமர இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 என்று 6 சிங்கங்கள் வர 7 சிங்கங்களோடு அவர் நவாப் அரண்மனைக்கு செல்ல அங்கு இருந்தவர்கள் எல்லாம் துண்டை காணும் என்று ஓட சிங்கங்களை பார்த்து மிரண்டு ஓடி இருக்கின்றார்கள். உடனே நவாப் அரண்மனையிலிருந்து வெளியே வந்து நமது குமரகுரு தாத்தா அவர்களை அழைத்து சென்றிருந்தார். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்க அவர் எனக்கு மடம் கட்ட இடம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு அந்த நவாப்பின் மந்திரி கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு நினைப்பில் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்று கூறி இங்கு கருடன் பறந்தால் பறக்கும் இடம் மரம் வரை பறக்கும் இடம் எந்த அளவு பறக்கிறதோ அந்த அளவு உங்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் காசியில் கருடன் பறப்பதில்லை, மாடுகள் முட்டுவதில்லை, பள்ளிகள் கத்துவதில்லை, செத்த உடம்பு பிணம் நாறுவதில்லை, மலர்கள் கூட
மனம் வீசுவது இல்லை என்பது நியதி. எனவே அங்கு கருடன் பறக்காது, இதுவரை பறந்ததில்லை என்பதால் இப்போதும் கருடன் பறக்காது என்ற நினைப்பில் அந்த நவாப்பிற்கு அவர் மந்திரி அவ்வாறு ஆலோசனை சொல்லியிருக்கின்றார். அதையும் ஏற்று குமரகுருவர் சரி என்று சொல்ல மறுநாள் காலையில் அந்த நவாப்பிடம் குமரகுருவர் சென்றபோது அந்த கருட பகவான் காசியை சுற்றி வந்திருக்கின்றார். உடனே இந்த ஆனந்தத்தை கண்ட அற்புதத்தை கண்ட நவாப் அவர்கள் கருடன் சுற்றிய இடங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூற குமரகுரு தாத்தா அவர்கள் எனக்கு மடம் கட்ட இடம் போதும் என்று மடம் அமைத்து அங்கே இருந்திருக்கின்றார். காசியிலே 64 படித்துறைகள் இருக்கின்றன. அங்கு எங்கே குமரகுருவர் ஒரு படித்துறை அமைத்து அங்கே மடம் கட்டி இருந்தாரோ அந்த படித்துறையிலேயே நமது தாய்குருவிற்கு இடம் கிடைத்து குடில் அமைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு சொல்லத்தக்க ஒரு அற்புத நிகழ்வு. எந்த 64 படித்துறைகளிலும் எல்லா காலங்களிலும் அந்த கங்கை நிதி நீர் வராது, குறைந்து போகுமாம். ஆனால் நமது தாய்குரு இருக்கும் அந்த படித்துறையில் எப்போதும் கங்கை நீர் வரும் என்பது ஒரு அற்புதம். இந்த அற்புதங்களை தவிர நமது தாய்குரு சித்த வைத்தியத்திலும் சரி, வர்மக்கலையிலும் சரி, மற்ற அற்புதங்களை நிகழ்த்துவதிலும் சரி ஒரு தலை சிறந்த குரு என்றுதான் சொல்ல வேண்டும். நமது குரு தாய்குரு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு முறை மலேசியா சென்ற போது ஒரு பெண்மணி, அவர் பரதநாட்டியம் ஆடும் பெண்மணியாம், அவர் கோமா ஸ்டேஜ் வந்து கோமாவில் இருக்கின்றாராம். அவருக்கு சிங்கப்பூர் மலேசியா நாடுகளிலெல்லாம் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுத்தும் அவர் பலனளிக்காமல் படுத்த படுக்கையா இருந்திருக்கின்றார். ஆனால் தேசிய அளவில் அவருக்கு ஒரு பரதநாட்டிய போட்டி ஒன்று இருந்திருக்கிறது. ஒரு 20 இருக்கும் என்றால் அப்போதுதான் தாய்குரு அவர்களை வந்து பார்த்திருக்கின்றார்கள். அந்த அம்மா 32 பெண்மணி, திருமணம் ஆகாமல் பரதநாட்டியமே தனது வாழ்வு என்று இருந்த பெண்மணியாம். தாய்குரு அவர்களிடம், நான் பரதநாட்டியம் அந்த நேஷனல் அது தேசிய போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும், சாமி எனக்கு உதவ வேண்டும் என்று கூற சாமி 8 அந்த அம்மாவை எழச் செய்து உடம்பு நன்றாக தேர்ந்து அந்த பரதநாட்டியிலே கலந்து கொண்டு அவர் பரிசையும் பெற்றார் என்று தாய்குரு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 2 முன்பு கூட நமது மகாபலிபுரம் மருத்துவமனையில் ஒரு பெண்மணி ஸ்டான்லி ஆஸ்பத்திரி மற்றும் விஜய் ஹாஸ்பிட்டல் ஆகிய மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றும் கோமா நிலையில் இருந்த அந்த பெண்மணியை காப்பாற்ற முடியாத நிலையில் தாய்குருவின் அற்புத நிகழ்வை கேட்டு அங்கு நமது மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தாய்குரு அவர்கள் தேவையான சிகிச்சை அளித்து அந்த சஞ்சீவி மருந்துகளை கொடுத்து அந்த அம்மாவை அந்த பெண்மணியை 2 என செய்து பேச வைத்தாராம். இப்படி அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தும் நமது தாய்குருவை நம் வாழ்நாளில் நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமது தாய்குரு அவர்கள் இந்த அற்புத நிகழ்வுகள் மட்டுமல்ல, தமிழ் இலக்கியத்திலே ஒரு சிறந்த இலக்கியவாதி. நமது குருவிற்கு தெரியாத இலக்கியமே இல்லை என்று சொல்லலாம். 1330 குறட்பாக்களையும் எந்த நேரத்தில் எந்த பொருளுக்கு ஆப்டாக சரியாக எடுத்துரைக்கும் ஒரு ஆற்றல் நமது தாய்குருவுக்கு உள்ளதை நாம் மெய்மறந்து கண்டிருக்கின்றோம். ஒரு பொருளை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் அது சம்பந்தமாக திருக்குறள் என்ன இருக்கிறது, திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்லுவார். அதே போல சிவஞான போதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்வார்கள். அதுபோல வேறு என்ன என்ன அந்த இலக்கியங்களில் இருக்கின்றன, தாயுமானவர் தாத்தாவா வேறு இலக்கியங்களா என்ன என்று அந்த வரிகளையும் நமது இந்த வள்ளல் பெருமான் தாத்தா அவர்களின் பாடல் வரிகளையும் தெளிவாக சொல்லுவார். நமது வள்ளல் பெருமான் தாத்தா அவர்கள் இந்த உலகியல் பற்றியும் இறைத்தன்மை பற்றியும் அவர் பாடாத பாடல்களே இல்லை. 6 திருமுறைகளும் சரி, மற்ற பாடல்களிலும் சரி, நமது வள்ளல் பெருமானார்
தாத்தா மிகவும் அழகாக பாடியிருக்கின்றார். நமது தாய்குர் அவர்கள் அத்தனை பாடல்களையும் மிக தெளிவாக நாம் எடுத்து சொல்லும்போது ஒரு சின்ன சிறு பிழை இருந்தாலும் அந்த பிழையை சுட்டி காட்டி அந்த வரியையோ அல்லது வார்த்தையோ சரி செய்யும் திறமை இருக்கிறது என்றால் நாம் நமது தாய்குருவின் அந்த புலமையை கண்டு வியக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் எந்த விதமான ரெஃபரன்ஸ் என்று சொல்வோம் புத்தகத்தை பார்க்காமல் அவர் ஞானத்தின் வாயிலாக நமக்கு நாம் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டும் ஒரு தாய்குரு என்றே நாம் சொல்ல வேண்டும். தாய்குரு அவர்கள் நமது மெய்யன்பர்களுக்கு தான் பெற்ற இன்பம் எல்லோரும் பெற வேண்டும், நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று ஒரு திட்டத்தை அல்லது ஒரு குறிக்கோளை கொண்டு எல்லா மெய்யன்பர்களுக்கும் அந்த வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குரு என்பவர் நமது தனது சிஷ்யனுக்கு தீட்சை கொடுக்க வேண்டும். அந்த தீட்சை கொடுப்பது என்பது கண்ணின் மூலமாகத்தான், குரு தன் கண் வழியாக சிஷ்யன் கண்ணின் ஒளியை ஏற்றி அந்த தீட்சையை கொடுக்க வேண்டும். அதை திருமூலர் தாத்தா விளக்கை பிளந்து விளக்கை ஏற்றி விளக்கினுள் உள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் களல் வேலுமாமே என்ற அந்த திருமூலத்தில் எவ்வாறு குரு தன் சிஷியனுக்கு தீட்சை கொடுக்க வேண்டும் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல் நமது குருதாய் அவர்கள் நமது சிஷியர்களுக்கெல்லாம் தனது குழந்தைகளுக்கெல்லாம் அந்த தினமும் தீட்சை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அந்த குரு இப்படிப்பட்ட குருதாயை நம் வாழ்வில் நமக்கு கிடைத்தது ஒரு அரிய பொக்கிசம். எத்தனையோ நமது மனிதர்கள் நமது நாட்டில் தமிழகத்தில் இருந்தாலும் கூட நமக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிசம் என்றே நமது தாய்குரு அவர்களை சொல்ல வேண்டும். நம் தாய்குருவின் வழி நடந்து 2023 இமயமலையிலே நமது வள்ளல் பெருமான் தாத்தாவிற்கு ஆலயம் அமைப்பதற்கும் 2030 உலகமெல்லாம் நமது வள்ளல் பெருமான் ஆலயத்திற்கு வரும் வகையில் நாம் செயல்பட வேண்டும் என்பதையும் அது மட்டுமல்லாமது நமது தாய்குரு அவர்கள் தமிழ் மொழியில் உள்ள ஈடுபாட்டை மக்கள் உலக மக்களெல்லாம் நாம் புரிய செய்ய வேண்டும், தமிழ் மொழியின் தொன்மையையும் அதன் பழமையையும் அதன் புகழையும் நிலைநாட்ட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தெய்வத்தமிழ் உலக மாமன்றம் என்று ஒன்றை துவக்கியிருக்கின்றார்கள். அதில் உலகமெல்லாம் இருந்து மெய்யன்பர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை கூறி தமிழ் மொழியை அதன் தொன்மையை எப்படி நிலைநாட்டுவது, ஏனென்றால் நாம் அப்படியே விட்டுவிட்டால் இதர மொழிகள் நமது தமிழ் மொழியை அப்படியே அமுக்கிவிடும் போல் தோன்றுகிறது என்றும் நமது தமிழ் மொழியின் தொன்மை வெளிவரவில்லை என்பது, ஏனால் கலப்படம் நிறைய ஆகிவிட்டது. நாம் பேசும் மொழியில் கூட பேச்சு வழக்கில் கூட நிறைய ஆங்கிலத்தை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். எனவே நமது தமிழின் தொன்மையை நாம் பள்ளிகளில் மறுபடியும் எல்லா வகுப்புகளிலும் நமது தமிழின் தொன்மையை கொண்டு வர வேண்டும். அந்த 64 ஆயகலைகளையும் நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சித்தர் பெருமான் தாத்தாக்கள் நம்ம உலகிற்கு உணர்த்திய அந்த உண்மைகளை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அற்புத ஒரு சிந்தனையில் நமது தாய்குரு அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த தெய்வத்தமிழ் உலக மாமன்றமும் நன்கு வளர்ந்து நமது உலகம் முழுவதும் நமது தமிழ் மொழியை பரப்ப நமது மெய்யன்பர்கள் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு தாய்குருவை அவன் தாய்குருவின் நமது தாய்குருவின் பெருமையை சொல்வதற்கு இன்று ஒரு நாள் போதாது, எத்தனையோ யுகம் வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த அளவில் நமது தாய்குருவின் பெருமையை சொல்லி தாய்குரு நமக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் வழிகாட்ட வேண்டும், மரணமெல்லாம் பெருவாழ்வுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று கூறி எனது சிற்றுரையை முடிவு செய்கிறேன். அன்பே சிவம், அன்பே சிவம், அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அன்பே சிவம்.
அன்பே சிவம், அன்பே சிவம், அனைத்து மையம்பர்களுக்கும் அன்பே சிவம். மிகவும் அருமையாக கருத்துக்களை, அருமை 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 அருமை, நிறைவு முடிச்சிடலாம், நிறைவு நிறைவு பண்ணிடலாம். அன்பே அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலக மக்கள் எல்லாம் நன்மக்களாகுக, நன்மக்கள் எல்லாம் சன்மார்க்கிகளாகுக, சன்மார்க்கிகள் எல்லாம் நிலை